திருவண்ணாமலையை ஜெயக்குமார் செல்லூர் ராஜு தரம் தாழ்த்தி விமர்சிப்பதாக மதுரை மாநகர பாஜக கண்டனம். தொடர்ந்து விமர்சித்தால் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வெளியிடுவோம் என எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை. நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்திற்கு இன்று மாலை 4 மணிக்கு பதிலளிக்கிறார் பிரதமர் மோடி. தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்படும் என தகவல். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ராகுல் காந்தி பேசியதில் 23 பகுதிகள் நீக்கம். பிரதமர் மோடியை குற்றம் சாட்டி பேசிய கருத்துக்கள் மக்களவை குறிப்பில் இடம்பெறவில்லை. செங்கல்பட்டில் 515 கோடி ரூபாயில் அமைகிறது கோத்ரேஜ் ஆலை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். மத்திய குற்றப்பிரிவு போலீசின் விசாரணை ஆவணங்களை வைத்து செந்தில் பாலாஜியிடம் விசாரணை. காவலில் எடுத்து 3ஆம் நாளாக விசாரிக்கும் அமலாக்கத்துறை. குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. ரெப்போ வட்டி விகிதம் 6.50% தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை. 10,000 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் காணாமல் போன 2 குழந்தைகள். அழைத்துச் சென்ற பெண் யார் என சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை. சென்னை துறைப்பாக்கத்தில் சென்னை ஒன் என்ற தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை. சூளைமேட்டில் இறால் ஏற்றுமதி நிறுவனத்திலும் அதிகாரிகள் ஆய்வு. சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமே முன்வந்து விசாரணை. லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யாத நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி இன்று விசாரிக்கிறார். கோயம்பேட்டில் கிலோ 70 ரூபாயாக குறைந்த தக்காளியின் விலை. பண்ணை பசுமை கடைகளில் 50 ரூபாய்க்கு விற்பனை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து உயிரிழந்த 3 பேர். புற்றுநோயால் மகனும் மின்சாரம் தாக்கி பேரனும் இறந்ததால் தற்கொலை செய்து கொண்ட தாத்தா. தமிழ்நாடு முழுவதும் ரசிகர்களின் கொண்டாட்டத்துடன் வெளியானது ரஜினி நடித்த ஜெயிலர் திரைப்படம். மதுரையில் கைதிகள் வேடத்தில் திரைப்படம் பார்க்க வந்த ரசிகர்கள். கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் குறைவு. சென்னையில் 1 சவரன் 44,040 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவைக்கு வருவதில் என்ன சிக்கல் என எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு. பிரதமர் என்ன பரமாத்மாவா என்றும் கேள்வி. துனிஷியாவில் புலம் பெயர்ந்தவர்கள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. 41 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தகவல். கேரளாவில் AI தொழில்நுட்பத்தின் மூலமாக போலியான மனிதர்களை உருவாக்கி வீடியோ காலில் பேசி பணம் பறிக்கக்கூடிய சம்பவம் தலையெடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலமாக அரங்கேறக்கூடிய துணிகர மோசடியின் அதிர்ச்சி பின்னணி என்ன தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் கோழிக்கோடு பொதியை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவருக்கு அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவரின் உருவத்துடன் புதிய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து வீடியோ கால் வந்துள்ளது.
வீடியோவில் பேசிய இந்த நண்பர் தன்னுடைய உறவினரின் அவசர சிகிச்சைக்காக ஐசியுவில் இருப்பதாகவும் உடனடியாக 40,000 ரூபாய் தேவைப்படுவதாகவும் பதற்றத்துடன் கேட்டுள்ளார். நெருங்கிய நண்பர் என்பதால் ராதாகிருஷ்ணன் உடனே அவர் சொன்ன வங்கிக் கணக்கிற்கு 40,000 ரூபாயை அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அந்த நபர் வீடியோ காலில் வந்து மேலும் 35,000 ரூபாய் தேவைப்படுவதாக கேட்டுள்ளார். முன்பு பேசியதைப் போலவே ரிப்பீட் ஆனதால் சந்தேகமடைந்த ராதாகிருஷ்ணன் வீடியோ காலில் பேசி உதவி கேட்டதாக நினைத்த நண்பரின் செல்போன் எண்ணுக்கு கால் செய்துள்ளார். அப்போது ராதாகிருஷ்ணன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். செல்போனில் பேசிய நண்பர் தான் பணம் கேட்டு வீடியோ கால் செய்யவில்லை என்று கூறியுள்ளார். அப்போது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ராதாகிருஷ்ணன் வாட்ஸ்அப் வீடியோவில் தன் நண்பனை போன்று பேசி பணம் மோசடி செய்யப்பட்டது குறித்து கேரள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் ராதாகிருஷ்ணனிடம் மோசடியில் ஈடுபட்டு பணம் பறித்து வங்கிக் கணக்கை ட்ராக் செய்து 40,000 ரூபாயை மீட்டுள்ளனர். மேலும் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க தீவிர தேடுதலில் ஈடுபட்டுள்ளனர். செயற்கை நுண்ணறிவு என்ற AI தொழில்நுட்பம் மூலமாக பண மோசடி செய்த வழக்கு முதலாக கேரளாவில் பதிவாகியுள்ளது. தமிழகத்திலும் இதே போன்ற சம்பவங்கள் அதிகமாக தலையெடுக்கும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலிருந்து போட்டோவை எடுத்து AI தொழில்நுட்பம் மூலமாக அந்த போட்டோவை பேசுவது போன்று வீடியோவாக மாற்றி இந்த மோசடியை அரங்கேற்றுகின்றனர். AI தொழில்நுட்பத்தின் மூலமாக பண மோசடி செய்யக்கூடிய கும்பலிடம் சிக்காமல் இருக்க பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தெரிந்த நபர் வீடியோ காலில் பேசி பண உதவி கேட்டால் அவருடைய எண்ணுக்கு அழைத்து பேசி அவர்தானா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். போன் அழைப்புகள் மூலமாக நடைபெற்ற மோசடிகள் AI தொழில்நுட்பத்தின் மூலமாக அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பது பொதுமக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் NLC விவகாரத்தை பாமக கையில் எடுக்கும் என்று உளவு நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். செய்தியாளர் பேமானந்திடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். பாமக தற்போது NLC-யை முழுமையாக வெளியேறணும், ஏன்னா மாவட்ட மக்களுக்கும் வேலை வாய்ப்பு தரல, உரிய இழப்பீடு தரல, ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க பார்க்கணும்? என்ன பாமக வந்து அப்பப்ப வந்து சீசன் தேர்தல் நேரத்தில் தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் இந்த நெய்வேலி பிரச்சனை கையில் வைப்பார்கள். இது வந்து வேண்டுமென்றே ஒரு இந்த அரசு மீது ஒரு ஒரு கட்ட எண்ணத்தை உருவாக்குகின்ற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அவர் நினைத்திருந்தால் அப்பவே எனர்ஜியை கூட்டியிருக்கலாம், நிறுத்தியிருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள், இதுக்கு மாற்று எலக்ட்ரிசிட்டிக்கு மாற்று வழியாக செஞ்சிருக்கலாம். ஆலோசனை சொல்வது, இலவச ஆலோசனை சொல்வது அது எப்போதும் பழக்கம். ஆனால் ப்ராக்டிக்கலாக இன்று செய்வது என்பது அது முடியாத கஷ்டம். ஆனால் அது அந்த நிலைமை அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த சூழ்நிலை, அவர்கள் எந்த கூட்டணி இருந்தாலும் ஆட்சியில் இருந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இப்போது நெய்வேலி நிறுவனத்தை பூட்டுவோம் என்ற ஒரு புது கோஷத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது இப்போ உள்ள சீசன். நெய்வேலியுடைய பிரச்சனைகள் என்ன, இளங்குடத்தோட பிரச்சனை என்ன என்று அறிந்து ஆய்ந்து அதற்குரிய பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இந்த அளவுக்கு இப்போ மூன்று கட்டமாக ஒரு பகுதி 1.5 லட்சம் என்பதை 6 லட்சமாகவும், அதே ஒரு பகுதி 10 லட்சம் என்பதை 14 லட்சமாகவும், இது போன்ற 11 பகுதியை 10 லட்சமாகவும் என்று பேசி இப்போ அவர்கள் திருப்திப்படுகின்ற அளவுக்கு நாங்கள் பேசி முடித்து விட்டோம். ஆக நெய்வேலிக்கு அவருக்கு பிரச்சனை விழிப்பதற்கு ஆட்கள் கூடுவது இல்லை. இப்போது நீங்கள் அன்புமணி அவர்கள், மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் இப்போ போராட்டத்தை நெய்வேலியை கலவரம் என்ற ஆத்திரத்தை அவரே பேசும்போது இங்கு உள்ள விவசாயிகள் யாருமே வரமாட்டாங்க, அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டார். ஆக இங்கே இப்பெல்லாம் ஆள் வரல, இது கூட ஆதரிக்கோட இப்போ இல்லை, இந்த போராட்டத்தை கூட ஆதரிக்கல என்று தன்னோட ஆதங்கத்தை பேசினார்கள். கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் 40 பேர், கிட்டத்தட்ட 70-80% கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஆக இவர்கள் இங்கே இவர்களை பூட்டி விட்டால் இவர்களுக்கு யார் வேலை கொடுப்பது? இல்லை இப்போ அன்புமணி அவர்கள் கொடுப்பாரா? ஆக இதை செய்வாரா? ஒரு நாள் போராட்டத்தையும் அவரால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. இது விவசாயிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டு
கடந்த ஒரு ஆறு காலமாக எடுத்து வைக்கப்பட்டு அது வேண்டுமென்றே சில தூண்டுதல் பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள்.